கோஹாபிட்டம் விசா, அதாவது அன்மேரிட் பார்ட்னர் விசா. யூகேக்கு அன்மேரிட் பார்ட்னர்ஸ் வந்து உள்ள இண்டிபெண்டன் விசாவில் வர முடியுமா அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இண்டிபெண்டன் விசா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கோஹாபிடம் விசா பற்றி போடுங்க ப்ரோ, இது டாக்டர்ஸ்க்குலாம் அப்ளை ஆகுமா அப்படின்றத பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த கோஹாபிடம் விசா பற்றி நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கும் இது அப்ளை ஆகுமா அப்படின்றத நான் போக போக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கோஹாபிடம் விசானா என்னன்றதை நம்ம பார்ப்போம். கோஹாபிடம் விசா, நான் முதலே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி, அன்மேரிட் பார்ட்னர் விசா ரூட் இது. கல்யாணம் ஆகாத கப்புள்ஸ், ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களோட பார்ட்னரை யூகேக்குள்ளே கூட்டு வர முடியும். ஸோ அப்படி கூட்டு வரதுக்கான விசா ரூட் வந்து அன்மேரிட் பார்ட்னர் விசா ரூட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோஹாபிட்டன் விசா ஆர் அன்மேரிட் பார்ட்னர் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். கோஹாபிட்டன் விசா ஓர் அன்மேரிட் பார்ட்னர் விசாக்கான முதல் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட பார்ட்னர், அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்கணும், இல்லை ஐரிஷ் சிட்டிசனாக இருக்கணும், இல்லை ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் இருக்கணும், அப்படி இல்லைனா டர்க்கிஷ் ஒர்க் விசா இல்லை டர்க்கிஷ் பிஸ்னஸ் விசா வச்சிருக்கணும், அப்படி இல்லைனா இன்டெஃபினட் லீவ் டுமேன் வச்சிருக்கணும், அதாவது பெர்மனன்ட் செட்டில் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களை அன்மேரிட் பார்ட்னர் விசா ரூட் மூலமா யூகேக்கு கொண்டு வர முடியும். செகண்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களோட பார்ட்னரும் ஏஜ் கிரைட்டீரியா வந்து 18 அண்ட் அபவ் இருக்கணும். தேர்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களோட பார்ட்னரும் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு அபவ் வச்சிருக்கணும். ஃபோர்த் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களோட பார்ட்னரும், அதாவது யூகேல செட்டில் ஆன ஒரு பார்ட்னரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீட் பண்ணிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபார் சம் ரீசனால் நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஸ்டே பண்ணியிருக்க முடியல, வேறு வேறு இடத்துல இருக்கீங்க, இல்லை வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ரெக்குயர்மெண்ட், ஒரு ஃபைனான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை நான் போக போக நான் சொல்கிறேன். சிக்ஸ்த் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது உங்களோட பார்ட்னர் வந்து உங்களோட அன்மேரிட் பார்ட்னர் விசாவில் கூட்டு வராங்க அப்படின்னா, அவங்க ஒரு நல்ல ஒரு அக்கமடேஷன் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும். செவன்த் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து இந்த அன்மேரிட் பார்ட்னர் விசா ரூட்டுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபைனான்ஷியல் ரெக்குயர்மெண்ட், இந்த கோஹாபிட்டம் விசாக்கு ஒரு அன்மேரிட் பார்ட்னர் விசாக்கு உங்களோட யூகேயில் இருக்கக்கூடிய செட்டில் பார்ட்னர் வந்து 18,600 pounds ஒரு வருஷம் இன்கமாக காமிக்கணும், 18,600 pounds. அப்படி இல்லைனா நீங்களும் உங்களோட பார்ட்னரும் ரெண்டு பேரோட கம்பைன் இன்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 29,000 pounds, 29,000 pounds வந்து நீங்கள் காமிக்கணும். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையுமே இந்த ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்டில் நீங்கள் காமிக்கலாம். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 16,000 pounds அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா அதையுமே இந்த ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ISA, இங்கே இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூடிய ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸில் வந்து நீங்கள் காமிக்கலாம். ஸோ அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த வித சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் காமிக்கலாம், ப்ரொவைடட் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உடனே எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் வந்து உடனே எடுக்க முடியாது, அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளை காமிக்க முடியாது. ஸோ எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்னால் நீங்கள் காமிக்கலாம், ப்ரொவைடட் நீங்கள் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உடனே எடுக்க முடியும்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் காமிக்கலாம். இந்த அன்மேரிட் பார்ட்னர் விசா ரூட் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் என்னன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கோஹாபிட்டம் விசா ஒரு அன்மேரிட் பார்ட்னர் விசாக்கான டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலிட் பாஸ்போர்ட் முதல்ல இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் இன்கம் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இதுவே நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் லாஸ்ட் 6 months கண்டினியூஸாக அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். இது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் அக்ரிமெண்ட்டோ, இல்லை வந்து ஷேர்ட் பில்ஸோ, இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ், இல்லை நீங்கள் எந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேட் பண்ணிட்டீங்க இல்லை கால் பண்ணிட்டீங்களோ அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த அக்கமடேஷன் ப்ரூஃபுக்கு வந்து டெனன்சி அக்ரிமெண்ட், அதாவது உங்களோட பார்ட்னர்ஸ் வேறு வேறு இடத்துல இருக்காங்க அப்படின்னா யூகேயில் இருக்கக்கூடிய அந்த செட்டில் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஒரு சஃபிஷியன்டான ஒரு அக்கமடேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அது வந்து B1 டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ILTS இருக்கலாம், இல்லை வேறு எந்த வித இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்கள் எடுத்து அது பிரிட்டிஷ் கவுன்சிலில் அப்ரூவ் பண்ண இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த விசா ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட TB சர்டிஃபிகேட், அதாவது டியூப் க்ளோஸ் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிமினல் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களோட வேலிட் பாஸ்போர்ட், உங்களோட ஃபினான்ஷியல் ரெக்குமெண்ட்க்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான சஃபிஷியன் ப்ரூஃப் காமிக்கணும். நீங்கள் வேறு வேறு கண்ட்ரியில் இருந்தால் நீங்கள் அக்கமடேஷன் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான டெனன்ஸ் அக்ரிமெண்ட், உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட், உங்களோட TB சர்டிஃபிகேட், உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆர் கிரிமினல் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த அன்மேரிட் பார்ட்னர் விசாக்கான
டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டாக உங்களுக்கு வேணும். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி டாக்டர்ஸ் இதில் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இதில் டாக்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, யார் வேணாலும் இந்த அன்மாரி பாட்னா விசா ரூட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரொவைடட் இந்த ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லேருந்து இந்த எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கண்டிப்பாக இந்த அன்மாரி பாட்னா விசாக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் உங்களால் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.